ஹாய் எல்லாருக்கும், வணக்கங்க. வெல்கம் டு தி சேனல். எனக்கு தெரிஞ்சது இன்னைக்கு வந்து ஒரு விளாக் தான் பார்க்க போறோம். அதுவும் நித்தின் கூட நான் ஒரு ஃபுல் டே எப்படி வந்து ஸ்பெண்ட் பண்றேன். குழந்தைங்களை வந்து என்ன மாதிரி வச்சுக்கிட்டோம்னா அவங்க வந்து நம்ம கூடவே அப்படியே கோஆப்ரேட் பண்ணி நம்ம வேலை செய்யும்போது தொல்லை பண்ணாம இந்த மாதிரிலாம் இருப்பாங்க அப்படிங்கிற வீடியோ தான். ஏன்னா எப்பவுமே நம்ம சொல்லுவோம், ரொம்ப தொல்லை பண்றான், என்ன வேலையே செய்ய விட மாட்டேங்கிறான், உட்காந்துட்டே இருக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு. பட் அவங்க நினைக்கிறதெல்லாம் வந்து நம்ம கூட இருக்கணும், அவங்களுக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ நான் வேலை செய்யும் போது எப்படி எல்லாம் அந்த விஷயத்த வந்து நிதினுக்கு கொடுக்குறேன், அவங்க கிட்ட வந்து எப்படி எல்லாம் இன்ட்ராக்ட் பண்றேன் அப்படிங்கறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு இருக்கேங்க. அப்படியே லஞ்சுக்கும் வந்து பருப்பு வச்சிருக்கேன். இப்ப நிதின் வந்து என்ன செய்யறான்னு உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன தங்கம் பண்ற பட்டு? ஓய் ஏய் ஹாய் ஹாய், என்ன வெக்கமா? சரி, ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய், சூப்பர். ஸ்மைல், சிரிச்சு காட்டியம்மா. ஸோ நான் வந்து இன்னைக்கு இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்காக கொஞ்சம் பூண்டு உரிச்சு வச்சிருந்தேன் காலையில் எந்திரிச்சப்போ. அதுக்கு மட்டும் டைம் இருந்தது, இஞ்சி இன்னும் கிளீன் பண்ணல. ஸோ அதை எடுத்துட்டு வந்து வச்சு அவனோட ஒரு பிளே செட் இருக்கும் இல்லையா, அவனோட வெஜிடபிள் பிளே செட்டு, அதுல இருந்த இதை வச்சு கத்தியும் ஒன்று வச்சுக்கிட்டு கட் பண்ணிட்டு இருந்தான் இவ்வளோ நேரமா. ஸோ ஓகே, பரவாயில்ல. ஏன்னா குழந்தைங்க வந்து நம்ம இந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது நம்ம விட்டுட்டோம்னா அவங்க பட்டுக்கு இருப்பாங்க. எனக்கும் வந்து நான் லஞ்ச் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் டைம் வேணும் இல்லையா, அதனால வந்து நானும் விளையாட விட்டுருவேன் இந்த மாதிரி. சொல்லு, என்ன டச் பண்ண போற? என்ன டச் பண்ண போற? அதியவா? அதியும் நீயும் போய் என்ன டச் பண்ண போறீங்க? வெளிய என்ன டச் கேக் குடுப்பியா? சரி, இல்லடா வெளியே ஏதோ தெரியுதுன்னு சொன்னல, என்ன தெரியுது? மூணா? மூணு எப்படி போய் டச் பண்ணுவேன்? பிடிக்குமா? கூட்டு போலவா? சரிடி தங்கம். சரி, இப்ப நம்ம மம்மம் சாப்பிடுவோமா? மம்மம் சாப்பிடணும். மம்மம் சாப்பிடலன்னா என்ன ஆகும்? மம்மம் சாப்பிட்டா எப்படி ஆவா? ஸ்ட்ராங்கா? ஹைட் ஆயிருவியா? சூப்பர்டி தங்கம். ஐயா, பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு முடிச்சுட்டு அவங்க கூட வந்து கொஞ்ச நேரம் நான் பேசிட்டு இருந்தாங்க, அதுதான் நீங்க இப்ப பாத்தீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம உட்காந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசும்போது அவங்க நிறைய விஷயம் அவங்களுக்கு தோன்றதெல்லாம் சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட கேட்குற மாதிரி காமிச்சோம்னா அவங்க இன்னும் வந்து நிறைய கதை சொல்ல ஆரம்பிப்பாங்க. மூணே ஆக்சுவலாக தெரில, வெளியே வந்து ஃபுல்லாக விண்டர்னால ஸ்னோவாக தான் இருந்துச்சு. பட் அவனே தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தான். ஏன்னு எனக்கு தெரியல, அவனுக்கு தோணுது. அவன் சொன்னா நான் அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணும்போது இன்னும் நிறைய க்வெஸ்சன் கேட்கும்போது அதுக்கு ஆன்சர்ஸாக வந்துட்டு இருந்துச்சு. நான் வந்து எப்போவுமே நித்தினுக்கு என்ன பண்ணுவேன்னா, அவன் விளையாடுற டைம் முடிச்சுட்டு மற்ற டைமில் வந்து ஒரு வேலையவே அவனுக்கு ஆக்டிவிட்டியாக கொடுப்பேன். இப்போ அவன் சாப்பிட்றதே பார்த்தீங்கன்னா, நான் ஊட்டிகிட்டு இருந்தேன்னா அவன் சும்மா தான் ஓடிட்டு விளையாடிட்டு இருப்பான். பட் அவனே சாப்பிட சொல்லும்போது அதை உட்காந்து அவன் பொறுமையாக எடுத்து சாப்பிடும்போது அவன் விளையாடுற டைமில் கொஞ்ச நேரம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவான். நமக்கும் வந்து ரிலாக்ஸ்டாக தான் இருக்கும். பட் ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்து கொஞ்சம் பொறுமை வேணும் இந்த விஷயத்துக்கு. ஏன்னா அவங்க கீழே கொட்டுவாங்க, இறைப்பாங்க, அழுக்கு பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் நம்ம பொறுத்துக்கிட்டோன்னா தான் அதை வந்து அவங்க மீறி தாண்டி ஃபுல்லாக வந்து ட்ரெயின் ஆவாங்க. நமக்கு வந்து கொஞ்சம் பொறுமை முதல்ல அவசியமாக வேணும். அண்ட்
இப்போ ஒரு ஒரு வேலையுமே நான் வந்து ஆக்டிவிட்டியாக அவனுக்கு கொடுக்கும்போது ஏதாவது கீழே செஞ்சிருந்தானா அவனே வந்து நான் எடுத்து பிளேட்டில் போட சொல்வேன். அதுக்கப்புறம் டாய்ஸ் எல்லாம் கீழே கொட்டியிருந்தானா, நீங்கள் நிறைய வீடியோஸில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, அவனே வந்து எடுத்து அவனோட ரேக்கில் அடுக்கி வைக்க சொல்வேன். இல்லைனா குட்டி குட்டி பாக்ஸ் கொடுத்து அவனே போட சொல்வேன். இந்த மாதிரி சமைக்கிற டைமில் அவனுக்கு இந்த நசுக்கிறதெல்லாம் வந்து அவனை பண்ணி கொடுக்க சொல்வேன். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், அவங்களும் வந்து ட்ரெயின் ஆவாங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம அப்படியே வந்து அவங்கள அவங்க பாட்டுக்கு விளையாடட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோன்னா நாளைக்கு அவங்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்னா அது வேலையாக தெரியும், அது ஒரு புது விஷயமாக தெரியும், அவங்க அதை வந்து செய்ய மாட்டாங்க. அப்போ நம்ம தான் வந்து கஷ்டப்படணும், ஒரு வேலை கூட செய்ய மாட்டேங்கிறாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ நமக்கு ஹெல்ப் பண்ணனாலும் அவங்களுக்கு தேவையான விஷயத்த அவங்களே செய்கிற மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணி விட்டுட்டோன்னா நமக்கு வந்து ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்கும். நான் வந்து நித்தனை இப்படி தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். தண்ணி குளிச்சாச்சா? சரி. ஏய், அம்மா என்ன சொல்லியிருக்கேன், இதெல்லாம் யார் எடுக்கணும், இதெல்லாம் என்ன பண்ணும், இது என்னது, இது என்னதுமா? பசங்க ஒச்சோ வானம் தொங்கும், தம்பிலாம் எடுக்கக்கூடாது சரியா? இந்த மாதிரி ஸ்கின்ல வந்து ட்ரைனஸ் வரும் ஆக்சுவலா வின்டர் டைம்ல, ஏன்னா உள்ளவும் ஹீட்டர்லயே இருக்கிறதுனா வெளியவும் ஸ்னோ ரொம்ப குளிர் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைம்ல வந்து நம்ம இந்த பேபி லோஷன் யூஸ் பண்ணலாம். நார்மல் அவினோவும் கிடைக்கும், பட் இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிமா கேர் மாய்ஸ்சரைசிங் க்ரீம். இதையும் டெய்லி மாய்ஸ்சரைசிங் க்ரீம் மாதிரியே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து எக்ஸிமா, இது எக்ஸிமா கிடையாது ஆக்சுவலா, ரேஷஸ் தான், கொஞ்சம் வந்து ஹெவியா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த க்ரீம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ரிலீவ் இருக்கு. இப்படி மேல இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா விட்டமின் டி டிராப்ஸ். இங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இது மேண்டேட்டரியா கொடுக்க சொல்றாங்க. ஏன்னா விண்டர் இந்த 6 மந்த் ஃபுல்லாகவே வந்து பெருசாக சன்னில் எக்ஸ்போஸ் ஆகுறதே இல்லை, ஸோ விட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி. இதுக்கு பிராண்ட் ஸ்பெசிஃபிக் பிராண்ட்லாம் கிடையாதுங்க, அவங்க அவங்கவுங்க விருப்பப்படி வாங்கிக்கலாம். இங்கே நான் வந்து இவனுக்கு இதுதான் வாங்குறேன் லைஃப்னு சொல்லிட்டு 2 டைம்ஸாக இதுதான் யூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் இது வந்து 1 ml, ஒரு நாளைக்கு 1 ml வந்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் செர்ரி ஃப்ளேவருங்கிறதுனால, அதனால நித்தினே வந்து ஈஸியாக குடிச்சிருவான் டெய்லி, எந்த வம்பும் பண்ணாமல் அவனே வாங்கி குடிச்சிட்ருக்கான் இப்போ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 12:30 ஆயிருச்சுங்க, வீடெல்லாம் அப்படியே வந்து நித்தின் ஒரு ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் சேட்டை இதெல்லாம் விளையாடி முடிச்சுட்டு எல்லாம் அப்படியே அப்படியே கிடக்குது. இப்போ அடுத்ததான் அவனுக்கு சாப்பாடு ஊட்டி தூங்க வச்சுட்டு அடுத்ததான் நான் வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன். இதுதான் இன்னைக்கு ரொட்டீன் எனக்கு. லஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சாச்சு. கீரை குழம்பு, அதுக்கப்புறம் சாதமாக முட்டை வச்சுருக்கேன். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல். இது வந்து என்னோடய ஃபேவரெட்டுங்க. வெறும் பூண்டு மட்டும் தட்டி போட்டு மசாலா பொடி போட்டு அப்படியே ரோஸ்ட் மாதிரி பண்ணணும் உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு. ஸோ டீட்டெயில் ரெசிபி வேணா சொல்லுங்கள், நான் அப்புறம் இன்னொரு நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். என்னது அது, என்னதுமா அது, பேப்பர் கையில பேப்பர் எங்க வைக்கணும். லஞ்சுக்கு முன்னாடியே ஒரு சாக்லேட் வேணும்னு சொல்லி கேட்டு சரின்னு சொல்லி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். சீட்டா மாதிரி கத்தி காமிச்சான், நீங்களும் அது எப்படி பண்ணான்னு பாருங்க. என்னது அது, சீட்டாவா? சீட்டா அப்படி கத்துமா? யார் சொல்லி கொடுத்தாங்க? ஓ சரி, நீ எங்க பார்த்த சீட்டா அப்படி கத்துன்னு? எதுவும் இல்ல, ஜூலையா? சரிடி தங்கம். எப்படி கத்தும்? லஞ்ச் முடிச்சுட்டு தூங்க வைக்க ட்ரை பண்ணுங்க. பட் ரொம்ப தெளிவாக வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால இந்த டாய் பார்த்தீங்கன்னா புதுசு, இவனோட ப்ரீ பர்த்டே கிஃப்ட்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட் வந்து ஊருக்கு போகிறதுனால முன்னாடியே கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ இதில் தான் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டடாக விளையாடிட்டு இருக்கான். பில்டிங் பிளாக்ஸ் ஏபிசி வச்சு பிளாக்ஸ் பில்ட் பண்ணுறது. ஸோ நம்ம வேலைக்கு போகிறோமோ இல்லையோ, குழந்தைங்க கூட வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் ஆச்சு ஒரு நாளைக்கு மொபைல்
இல்லை வந்து டிவி பார்க்குறது இந்த மாதிரி எந்த விஷயங்களும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக அவங்க கூட உட்காந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா அவங்க வந்து கொஞ்சம் காலப்போக்கில் புரிஞ்சிக்க ஆரம்பிப்பாங்க. அம்மா வேலை இருந்தாலும் நம்ம கூட விளையாடுறதுக்கு டைம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அதனால நம்மளை சுற்றி நைன் வந்து எப்பவுமே அழுதுட்டு தொல்லை பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நித்தனுக்கும் புரியலை, பட் பொறுமையாக நம்ம சொல்லும்போது இப்போ அவனே வந்து அவன் வேலையை பார்த்துப்பான், நான் வரும்போது என் கூட விளையாடிட்டு இருப்பான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி பேரண்டிங். சீக்கிரமாக இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.